தூத்துக்குடி சேதுநங்குள்ளூர் பகுதியில் ஒரு மாத காலமாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணியால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரலைமணி செல்வன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூரில் இருந்து கல்லிடைக்குறிச்சி வரை தொழில் வளர்ச்சி சாலை என்ற திட்டம் கடந்த ஜூன் மாதம் சுமார் 635 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இதற்கான பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிஎம் சத்திரம் வரை இந்த சாலை அமைக்கும் பணிக்காக இருபுறமும் உள்ள மரங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சாலையை பொறுத்தவரை 7 மீட்டர் சாலையாக இருந்தது, தற்போது 10 மீட்டர் அகலத்திற்கு இந்த சாலையை விரிவாக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலையை பொறுத்தவரை அதாவது திருச்செந்தூரிலிருந்து விஎம் சத்திரம் வரை இந்த திருச்செந்தூருக்கு வரும் பாதசாரிகள் செல்வதற்காக இருபுறமும் சாலைகள் அமைக்க அதாவது நடைபாதை அமைக்கப்பட்டு இந்த சாலையானது உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக விஎம் சத்திரத்திலிருந்து செய்துங்கநல்லூர் வரை இந்த சாலை என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை மற்றும் தொடர் மழை காரணமாக இந்த சாலை பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. குறிப்பாக நாம் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கின்ற காட்சிகள் அனைத்தும் அதாவது சாலை விரிவாக்க பணிக்காக ஜல்லிக்கற்களை போட்டு இந்த சாலை என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லும் பாதசாரிகள் மற்றும் சாலையில் செல்லும் வாகனங்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றன. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் இந்த சாலையானது பாதசாரிகள் செல்வது அதே போல் இந்த திருச்செந்தூர் மற்றும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. மேலும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. அதே போல் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா தலங்கள், 5 நவ கைலாயங்கள், 9 நவ திருப்பதி ஸ்தலங்கள், அதே போல் ஆன்மீக ஸ்தலங்கள், கிறிஸ்தவ ஸ்தலங்கள், முஸ்லீம் தலங்கள் என ஏராளமான ஸ்தலங்கள் உள்ளது. குறிப்பாக கடந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 1.5 ஆண்டுகளாக கோயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் தற்போது உள்ள சூழலில் அனைவரும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வரும் சூழலில் தற்போது இந்த சாலை பணியால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்துங்கநல்லூர் பஜார் பகுதியில் இந்த சாலை என்பது இந்த பணிகள் என்பது நடைபெறாமல் இருந்து வருகின்ற காரணத்தினால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த செய்துங்கநல்லூர் சாலையில் மட்டும் கடந்த 1 மாத காலமாக தினந்தோறும் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதன் காரணமாக இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சாலை வழியாக அதிக அளவில் கிராமத்திற்கு செல்லும் டவுன் பஸ்கள் இயங்கி வருகிறது. இந்த டவுன் பஸ்கள் 2 முறைக்கு 1 முறை மட்டுமே இயங்குகின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணம் என்னவென்று கேட்டால் சாலை சரியில்லாத காரணத்தினால் இந்த வழியாக செல்வதில் ரொம்ப சிரமம் இருப்பதாக இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலையின் காரணமாக அதிக அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைக்காலங்களில் குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலைகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுகிறது. அதே போல் வெயில் நேரங்களில் இந்த பகுதியில் புழுதி பறக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். எனவே இந்த சாலை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுரலைமணி செல்வன்.